ஷாலினி பிரேம்குமார், நம் தனியாக இருக்கும்போது என்ன செய்வது? ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஷாலினி, நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கண்ணை மூடிக்கங்க. தியானத்துல எப்படி உட்காரணுமா, எப்படி உட்காரணுமா, சாஞ்சு உட்காரணுமா, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். எப்படி தியானம் பண்ணணும், எப்படி உட்காரணும், எப்படி சின் முத்ரா பிடிக்கணுமா, கண்ணை எங்க பார்க்கணும், எங்க கவனம், அதெல்லாம் வேண்டாம். நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, தனியாக இருக்கும்போது கண்ணை மூடி சேர் கம்ஃபர்ட்னா சேர்ல உட்காந்துக்குங்க, கீழே உட்காருன்னா கீழே உட்காந்துக்குங்க. உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்க, ஒன்றும் பண்ண, மூச்சை நிறுத்த வேணாம், ஏத்த வேணாம், இறக்க வேணாம், ஜஸ்ட் உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. இதை விட மிக சிறந்த விஷயம் எதுவுமே இல்லை ஆரம்ப நிலைக்கு. ஏன் மூச்சை கவனிக்கணும்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். உங்களோட உயிர் அப்படின்ற விஷயம் அந்த மூச்சு அப்படின்ற அந்த டீப்பான விஷயத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த மூச்சை கவனிக்க 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 உங்களோட எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வரும். அது குறைய 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 உங்களுக்குள்ள ஒரு 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 ஆத்மார்த்தமான ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அமைதி ஃபீல் பண்ணும்போது இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ், கவலை, படபடப்பு, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது தெரியுமா, அது ஒவ்வொன்றுக்கு பதில் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன, கண்ணை மூடுறீங்க, நேரா உட்காருறீங்க, முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறீங்க, மூச்சை மட்டும் கவனிக்கிறீங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம். சப்போஸ் முதல் நாள் உங்களுக்கு கவனிக்கும் போது ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல ப்ரோனால கவலையே இல்லை. உங்களோட வேலை கடமையை செய்வதற்கு மட்டும்தான், அதுக்கு உண்டான பலனை கொடுப்பது இறைவனும் குருமார்களும் இருக்காங்க. ஸோ உங்களோட கடமையை இடைவிடாம செஞ்சுட்டு வாங்க, அது 100% உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய எடுத்துக்கொண்டு.